நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கடந்த சில தினங்களாக இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் உலகம் பூராகவும் பேசப்பட்டு வருகிறார். குறிப்பாக இந்தோனேஷியா ஒரு முஸ்லீம் நாடு என்றாலும் இஸ்லாமிய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற விடயத்தில் மிகவும் குறைவானவர்களே காணப்படுகிறார். அண்மையில் இந்த மார்க்க அறிஞர் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு விபச்சார விடுதிக்கு சென்று அங்கே இருக்கிற பெண்களை இஸ்லாத்தின் பால் அழைத்து வந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது அண்மையில் சிறைச்சாலைக்கு சென்று அங்கே இருக்கின்ற சிறை கைதிகளை இஸ்லாத்தின் பால் அழைத்து விடயம் இன்று உலகம் பூராகவும் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிறைச்சாலைக்கு சென்ற இந்த மார்க்க அறிஞர் அங்கே இருக்கின்ற கைதிகளை சந்தித்திருக்கிறார். இந்த சிறையில் ஏன் அடைக்கப்பட்டீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டபோது, நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுதே எங்களை நெறிப்படுத்துவதற்கு யாரும் இந்த நாட்டிலே இருக்கவில்லை. மனம் போன போக்கிலேயே வாழ்ந்துவிட்டோம். பணம் எங்களுக்கு எப்போதெல்லாம் தேவைப்பட்டதோ அப்போதெல்லாம் நாங்கள் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டோம். இந்த சமூகமும் சந்தர்ப்ப சூழ்நிலையுமே நாங்கள் இந்த சிறைக்கு வந்ததற்கான காரணம் என்றும் கூறினார்கள். இதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த மார்க்க அறிஞர் இஸ்லாத்தை பற்றி கூறவும் ஆரம்பித்தார். நபி அவர்களுடைய வரலாறுகள், அதே போல சஹாபாக்கள் வரலாறுகள், அதே போல இஸ்லாத்துக்கு எதிராக இருந்து இஸ்லாத்தின் பால் வந்தவர்களுடைய வரலாறுகளை அழகாக அவர்களுக்கு கூறினார். இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை நெறிப்படுத்துகின்ற மார்க்கம் என்பதற்கான ஆதாரங்களையும் அவர்களுக்கு கூறினார் இந்த மார்க்க அறிஞர். மார்க்க அறிஞர் கூறியதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஒட்டுமொத்த சிறை கைதிகளுமே இஸ்லாத்தை நாங்கள் ஏற்க போகிறோம், இதுதான் சாந்தியான மார்க்கம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இறைவன் யாருக்கெல்லாம் நலவை நாடுகிறானோ அதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு.